ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். July 7 வந்துட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருமே மறக்க முடியாத நாள் என்று தான் சொல்லணும். நம்ம தலையோட பிறந்த நாள், இந்திய அணிக்கு அது மிகப்பெரிய பொக்கிசமான நாள் என்றே சொல்லலாம். அப்படி ஒரு மகான் லெஜெண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா மேட்ருக்குள்ள போயிடலாம். MS தோனி பிறந்த நாள் அதுமா அவங்க மனைவி சாக்சி இருக்காங்க இல்லையா, ஒரு முக்கியமான தகவல் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து வடமாநில ஊடகங்கள்ல இருந்து தகவல் வந்திருக்கு. தோனியோட கடைசி மேட்ச் எதுவா இருக்க போகுது என்றும் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா T20 வேர்ல்டு கப் தோனி பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. அவருக்கு மிகப்பெரிய ஃபேர்வெல் மேட்சாக இருக்கும் என்றும் சாக்சி தரப்புல இருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அதற்கு காரணம் வந்துட்டு நீங்க நம்ம பழைய வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியாகணும், இந்தியாவோட அடுத்த கோல் அதுதான். T20 கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்பட போறாரு. விராட் கோலி பாத்தீங்கன்னா அவரோட கேப்டன்சியை ரிசைன் பண்றாரு T20 ஃபார்மேட். ஆனாலுமே வந்துட்டு தோனியை போல ஒரு லெஜண்ட் பிளேயர் இருக்கும் போது டீம்ஸ் ஒற்றுமையா இருக்கும். ஆப்னன் டீமும் தோனி கீப்பர் பண்ணும்போது அச்சப்படுவாங்க. இந்த பிளஸ் எல்லாம் புரிஞ்சு சேம் டைம் ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெல் மேட்ச் தோனிக்கு இருக்கணும். 50 ஓவர் வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். செம ஹிஸ்டரி பண்ணிருக்காரு இந்திய அணிக்கு. சேம் டைம் திறமையான பிளேயரை உருவாக்கி இருக்காரு. இப்படி ஒரு லெஜெண்ட் கிரிக்கெட்ல இருந்து விடைபெறும் போது ஒரு நிகழ்ச்சியோடு அனுப்ப வேண்டும் என இந்த முடிவு வந்துட்டு BCCI ஃபைனலா எடுத்திருக்காங்க. சாக்சி தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, மீண்டும் தல தோனியை ப்ளூ ஜெர்சியில் பார்க்கலாம் என்றும் சூசமா சொல்லியிருக்காங்க. நம்ம தல ஃபேன்ஸ் அனைவருக்குமே இது செம்ம ஹாப்பியான அப்டேட் என்றே சொல்லலாம். டெஃபினட்டா தல தோனி T20 வேர்ல்ட் கப் பிளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்காமாம். சேம் டைம் ஸ்ரீலங்கா முன்னாள் கேப்டன் சங்கர்காரா இருக்கார் இல்லையா, இவங்களோட விளையாட்டை பார்க்கவே கேவலமா இருக்கும். நாளா இப்ப பாக்குறதே இல்ல, மன உளைச்சலா இருக்கு என்றும் இந்தியா இலங்கை சீரிஸ் வந்துட்டு கடுமையா தாக்கி இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப இருக்கிற இலங்கை பிளேயர்கள் வந்துட்டு ஒருத்தே இல்லாம இருக்காங்க. பங்களாதேஷ்க்கு எதிராக லூஸ் பண்றாங்க, இங்கிலாந்து சீரிஸ் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல. எப்படி இருந்த இலங்கை டீமை இந்த லட்சணத்துக்கு கொண்டு வந்துட்டானுங்க. இந்தியா வந்துட்டு ஸ்ட்ராங்கான டீம், இந்த லட்சணத்துல இலங்கை பிளேயர்கள் இவங்களோட மோத போறாங்க. இந்த சீரிஸ் நடக்கிறது ஒண்ணுதான், நடக்காத ஒண்ணுதான், டெஃபினட்டா இலங்கை லூஸ் பண்ணிடுவாங்க. இலங்கை கிரிக்கெட் வாரியத்துல மிகப்பெரிய அரசியல் நடக்குது, அந்த அரசியலை விட்டுட்டு கிரிக்கெட்டை கிரிக்கெட்டா பண்ணுங்க, திறமையான பிளேயரை உருவாக்குங்க என்றும் கொஞ்சம் வேதனையா கண்கள் பேசியிருக்காரு சங்கர்காராம். இவரோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானா, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.